டிவிஎஸ் மட்டுமே ப்ரொடக்ஷன் பண்ண போகிற இந்த RR200 ஆர்டிஆர் 204V-ஓட பிளாட்ஃபார்ம்லேருந்து பில்ட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக இது ஒரு பெஸ்ட் மூவ் அப்படின்னு தான் சொல்வேன் டிவிஎஸ் கிட்டேருந்து. ஏன்னா பிஎம்டபிள்யூ இல்லாமல் ஒரு ஃபுல்லி ஃபேர்டு மோட்டார் சைக்கிள் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா பெஸ்ட்டான பில்டு குவாலிட்டி இருக்கும். அதே சமயம் இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்து டீசெண்டாக எதிர்பார்க்கலாம். ப்ரைஸ் டெஃபினட்டாக 1.5 லட்சம் அந்த ரேஞ்சில் தாங்க நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ இது எல்லாமே ஒரு பெஸ்ட்டாக ஒரு பெஸ்ட்டான மோட்டார் சைக்கிள் பிராண்ட் இந்தியாவில் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது டெஃபினட்டாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிவிஎஸோட அப்பாச்சி ஆர்ஆர் 200 அப்படிங்கிற இந்த ஒரு மோட்டார் சைக்கிள் பெஸ்ட்டான ஒரு கான்ஃபிகரேஷனில் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க கூடிய சீக்கிரம். மூணாவது நம்ம பார்க்க போகிற கன்ஃபர்ம்டு பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவாசக்கியோட Z125 அப்படிங்கிற என்ட்ரி லெவல் டெய்லி கம்ப்யூட்டர் பைக் தான். இந்த Z125 பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான டிசைன் அண்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட டிசைன் Z250 டிசைனும் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஞ்சா 125 கான்ஃபிகரேஷனும் கொடுத்துருக்காங்க. இதனாலேயே நிறைய ஃபேன்ஸ் இந்த பைக்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம இந்த பைக்ல வந்து நல்ல கான்ஃபிகரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ஏபிஎஸ் இருக்கு. இந்த பைக்கோட ஹேண்ட்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கிறதுனால பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த பைக்ல ஃப்ரண்ட்ல உங்களுக்கு டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன், அதுக்கப்புறம் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து பெஸ்டா கொடுக்குறாங்க. ஸோ கவாசக்கி கிட்ட இருந்து இதுக்கப்புறம் நீங்க ஒரு நல்ல அஃபோர்டபுள் பிரைஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த Z125 அண்டர் 1,40,000 குள்ள லான்ச் பண்ண போறாங்க. இந்த பைக் பெஸ்ட்டாக இருக்குங்க. நாலாவது நம்ம பார்க்க போகிற பைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட CBR 150R தாங்க. CBR மாடல் திரும்பவும் ஹோண்டா இந்தியாவில் ரீலான்சிங் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு மாடல் மட்டும் லான்ச் பண்ணுறது கிடையாது, 250RR அப்படிங்கிற இன்னொரு ஒரு மாடலும் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ரெண்டு பைக்கில் ஃபஸ்ட்டு CBR 150R தான் லான்ச் பண்ண போகிறாங்க. CBR வந்தாலே இந்தியாவில் டெஃபினட்டாக R15 தான் ரைவலாக அவங்க லான்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த டைமும் R15 version 4 ரைவலாக தான் CBR மாடல்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. இந்த பைக்கோட ப்ரைஸ் 1,80,000 1,90,000 இருக்கும் அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கு இன்னொரு ஒரு ஃபண்டாஸ்டிக்கான விஷயம் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த CBR மாடல்ஸோட டிசைன் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. CBR 500R அண்ட் CBR 650R அதே எக்ஸாக்ட் டிசைன் கொடுத்துருக்கிறதுனால பார்க்கறதுக்கும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. ஸ்லீக்கான பாடி, ஏரோடைனமிக்ஸ் பாடி பேனல்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. டியூவல் ப்ராஜெக்ட் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. TFT கலர்டு டிஸ்பிளே இருக்குது. குயிக் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் பாக்ஸ் வந்துருக்கு. ரொம்பவே அக்ரெசிவாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த பைக்கும் கூடிய சீக்கிரம் ஹோண்டா லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் அடுத்ததாக அஞ்சாவது நம்ம பார்க்க போகிற அந்த கன்ஃபர்ம்டு பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா KTMோட டியூக் 490. ஸோ இந்த KTM டியூக் 490 2023 டெஃபினட்டாக உங்களுக்கு
ஜூலை இல்லாட்டி ஆகஸ்ட்ல லான்ச் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குன்றதுதான் சொல்லியிருக்காங்க. இந்த டியூக் 490 எனக்கு தெரிஞ்சு 4.5 லட்சம் மேலதான் இந்த பைக்கோட எக்ஸோரூம் பிரைஸ் இருக்க போகுது. இந்த பைக்ல கார்னரிங் ஏபிஎஸ், அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஎஃப்டி கலர்ட் டிஸ்பிளே, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ரைடிங் மோட்ஸ், நேவிகேஷன், இந்த மாதிரி நிறைய ஒரு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸோட தான் வந்து இந்த பைக் லான்ச் பண்ண போறாங்க. இந்த 490 ஒரு மினி சூப்பர் பைக் அப்படின்னு கூட நம்ம சொல்லி ஆகணும் டியூக்ல. ஸோ இந்த டியூக் ஒரு பெஸ்டான ஒரு பைக்காக இருக்கும், ஹேண்ட்லிங்கும் வந்து பெஸ்டா இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ரைடிங் பொசிஷன், அக்ரெசிவா தான் இந்த கேடிஎம்மோட பைக்ஸே வந்து அக்ரெசிவான ரைடிங் ஸ்டான்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டியூக் 490 நம்ம அப்கமிங்ல எதிர்பார்க்கலாம். ஆறாவது நம்ம பார்க்க போற பெஸ்டான பைக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யமஹாவோட R3 தான் சொல்லணும். R3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாலஜுவின் மோட்டார் சைக்கிளை தான் வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ பாலஜுவின் அப்படின்னும் போது கண்டிப்பாக 330,000 ரூபா இல்லாட்டி 350,000 ரூபாயாவது மினிமம் எக்ஸோரூம் பிரைஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த R3 டெஃபினட்டாக லான்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக 2023 லான்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கார்னரிங் ஏபிஎஸ், அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ், டிஎஃப்டி கலர்டு டிஸ்பிளே அண்ட் உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட், கோல்டன் கலர் யூஎஸ்பி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், பெஸ்ட்டான ரெண்டு லட்சம் ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கிறதுனால நிறைய பேர் இந்த பைக்கோட டிசைனும் வந்து அன்ஃபெமிலியாக இருக்குங்கிறதுனால வந்து பிக் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்கமிங் கவாசகி அண்ட் யமஹா இவங்க எல்லாருமே என்ட்ரி லெவல் டெய்லி கம்ப்யூட்டர் மோட்டார் சைக்கிள் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க 125cc. அந்த வகையில் தான் அஸ்குவர்னாவும் 125cc ஸ்வெட் பில்லியன் மாடலில் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க, அண்டர் 1.5 லேக்ஸ். ஸோ டெஃபினட்டாக இந்த பைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலாக இருக்க போகுது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம எட்டாவது பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமஹாவோட க்ராஸர் 150. ஸோ இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவில் நிறைய பேர் லைக் பண்ணுற பைக்ஸ் அப்படின்னா டியூல் பர்பஸ் அட்வென்ச்சர் டூரர் மோட்டார் சைக்கிள். ஸோ இந்த டியூல் பர்பஸ் அட்வென்ச்சர் டூரர் மோட்டார் சைக்கிளில் டெஃபினட்டாக யமஹாவோட க்ராஸர் 150 ஒரு பெஸ்ட்டான பைக்காக இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிரேசிலில் வந்து இந்த பைக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல ரீசனபிளான ப்ரைஸில். ஸோ இந்தியாவில் டெஃபினட்டாக 1.5 லேக்ஸ்க்கு இந்த பைக் வந்து லான்ச் பண்ணாங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு பைக்காக, ஒரு பெஸ்ட்டான காம்படிட்டராக இருக்கும். எதுக்கு காம்படிட்டர்னு கேட்டிங்கன்னா ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 204B. இந்த பைக்கில் பை ஃபங்க்ஷன் ஆல்ரெடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, டாலான கிரவுண்ட் கிளியன்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் நல்ல தரமான டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் இருக்கு, பெஸ்ட்டான சீட் வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் சிஸ்டம் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. யமஹாவோட க்ராஸர் 150 ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பைக் நம்ம 2023 எதிர்பார்க்கலாங்க. ஒன்பதாவது நம்ம பார்க்க போகிற பைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட அப்பாச்சி RTR 125. ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி எல்லா பிராண்டுமே என்ட்ரி லெவல் டெய்லி கம்ப்யூட்டர் மோட்டார் சைக்கிளில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால டிவிஎஸும் ஆர்டிஆர் மாடல் ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்குங்கிறதுனால அதில் உங்களுக்கு RTR 125 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த அப்பாச்சி RTR 125 பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ரைடருக்கு மேலே தான் வந்து பொசிஷன் பண்ண போகிறாங்க. ஸோ 1 லேக்குக்கும் மேலே தான் இந்த பைக்கோட ப்ரைஸ் இருக்கு. ஸோ 1,20,000க்குள்ள ப்ரைஸிங் வந்து இந்த பைக்கு கொடுத்தாங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரீசனபிளான ப்ரைஸாக இருக்கும், வேல்யூ ஃபார் மணின்னு கூட சொல்லலாம். யூனிக்கான டிசைன், ஷார்டான ரைடர்ஸ், நல்ல தரமாக வந்து இந்த பைக் ரைட் பண்ணலாம், நல்ல பெஸ்ட்டான இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், அண்ட் ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுப்பாங்க, நல்ல 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 ஒரு ரிஃபைன்டு இன்ஜின் கிடைக்கும். ஸோ பெஸ்ட்டான என்ட்ரி லெவல் டெய்லி கம்ப்யூட்டர் மாடல் சைக்கிளை நம்ம ஆர்டிஆர் மாடல்லேருந்து எதிர்பார்க்கலாம் டிவிஎஸ் கிட்டேருந்து. அண்ட் கடைசியாக 10வது நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜும் ட்ரையம்பும் கொலாபரேஷனில் 350cc ஸ்கிராம்ப்ளர் மோட்டார் சைக்கிள் 2023 டெஃபினட்டாக லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட ஹண்டர் 350க்கும் டிவிஎஸோட ரோனின் 225க்கும் வந்து ரைவல் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ட்ரையம்ப் கூட ஆல்ரெடி பஜாஜ் டைப்பில் இருக்காங்க இப்போ ரீசெண்ட் டைம்லங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதே சமயம் கேடிஎம்மோடையும் டைப்பில் இருக்காங்க. ஸோ நிறைய கான்ஃபிகரேஷன்ஸ் பெஸ்ட்டாக கொடுக்க போகிறாங்க ட்ரையம்போட சேர்ந்து, டிசைன் வைஸாக இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸ் வைஸாக இருக்கட்டும், எல்லாமே இந்த 350cc ஸ்கிராம்ப்ளரில் இருக்க போகுது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்த்த டாப் 10 அப்கமிங் கன்ஃபார்ம்டு பைக்ஸில் உங்களுக்கு எந்த பைக் ரொம்ப பிடிக்கும், இல்லை நீங்கள் எந்த பைக் லான்ச் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.